இப்போ ஒரு மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு வர்றதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த வெள்ளம் வந்ததால் பாதி பேருக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் நான் வந்திருக்கோம். இனிமேல் நாங்கள் நல்லா படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பார்த்தோம், நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ தான் ஸ்கூல் திறந்துருக்குன்னு அரையாண்டு வேறு தேர்வு வருது, அதுக்கு நாங்கள் நல்லா படிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக, ஒரு மாதம் லீவில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படிப்பெல்லாம் வர கெட்டு போச்சு, வீடெல்லாம் வர தண்ணி ஃபுல்லாக ரொம்ப போயிருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ ஸ்கூலில் எப்படி பிள்ளைங்களை எப்படி படிந்தோ, ஒரு மாதம் படிப்பு எப்படி தான் படிக்க போகிறான்னு தெரியல. இப்போ ஒரு மாதம் லீவிலால் எப்படி படிக்க போகிறாள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறா. வீடெல்லாம் தண்ணி வந்துட்டு ரொம்ப சாக்கடை தண்ணி, அது வந்துட்டு ரொம்ப குழந்தைங்க பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இப்போ எப்படி ஆசிரியர் நடத்துல போகிறாங்களோ தெரில. அவன் நைன்த்து படு ஒரு அரையாண்டு வேறு வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணதுனால நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி சொன்னது போல் முதலமைச்சர் அணிக்கிறாங்க, 20 வாகனங்கள் மூலமாக இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது. குறிப்பு ஜென்ரலாக இந்த மருத்துவ முகாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டவங்க, எந்த ஒரு கொள்ளை நோயும் இதுவரைக்கும் நம்ம கடலூர் மாவட்டத்திலேயோ மற்ற பாதிக்கப்பட்டதுலையோ சென்னையிலோ இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் இல்லை. தொடர்ந்து இந்த கண்காணிப்பு, இந்த காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, தோல் நோய்க்கான தொடர் கண்காணிப்பு, கூர்ந்து கண்காணிப்புனால உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்தந்த இடத்துல பெனிஃபிட் கொடுக்குறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் தேவைக்கேற்ப கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. அது அனைவரும் அறிந்ததே. இதை மத்திய அரசே வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட ஆணையின்படி தமிழகத்தில்தான் முதன்முதையாக அனைத்து பள்ளிகளிலும் கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கழிப்பறைகளை பராமரிப்பதற்காக சிறப்பாக ஒரு ஆணையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து 160 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கிட்டு ஆணையிட்டிருக்காங்க. அந்த ஆணையின்படி அனைத்து பள்ளிகளிலும் மற்ற துறைகளுடன் இணைந்து, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோடு இணைந்து அனைத்து பள்ளிகளில் இருக்கும் கழிப்பறைகளை சிறப்பாக பராமரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.